ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கியர் பாக்ஸ்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டர்னேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆல்டர்னேட்டர் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு சீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெல்ட் நாய்ஸ் வருது. இங்கே பாருங்கள், எப்போவுமே ஆல்டர்னேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கிளச்சு தான், ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாகவும் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஆனால் இது பாருங்கள், ஆப்போசிட்டாக டைட் ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட நாய்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பெல்ட்டோட டென்ஷனரோட நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டர் ஓஏடி புள்ளியை நீங்கள் ரிமூவ் பண்ணனா ஒரு இம்பாக்ட்டு உங்களுக்கு இருந்துச்சு இருந்ததுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக இதே நீங்கள் லூஸ் பண்ணலாம். இல்லைனா உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் இருக்கும், அந்த ஷாஃப்ட்டை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். நான் இப்போ இந்த இம்பாக்ட்லேயே லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட ஓஏடி புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ₹2,900 வரும். நான் அந்த புள்ளி ஃபிட் பண்ணுறேன்.